ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முதல்ல ஒரு நாலு பேருக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நாகர்கோவிலில் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது பிரணேஷ் ராஜான்னு சொல்லி பாண்டியன் பேங்கோட ராதாபுரத்தோட ஒரு பேங்க் ஸ்டாஃப் என்னை வெயிட் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பப்ளிக்கில் வந்துட்டு அவர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நிறைய நண்பர்கள் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, பேச ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த ஒரு ஹாப்பினஸ் நிம்மதி கிடைக்காது. உங்கள்கிட்டருந்து அந்த பப்ளிக்கில் அந்த நீங்கள் ஓடி வந்து பேசுகிற விதம், உங்களோட ஆத்மார்த்தமாக இருக்குது உங்களோட அன்பு. தேங்க்ஸ் ஃபார் ராஜா. இப்போ வந்து ராஜா ஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேரளாவிலேருந்து பேசியிருக்காரு. அவரோட க்வெஸ்சன் என்னென்னா, செப்பல் போட்டு ஓட்டுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, ஏன்னா செப்பல் இல்லாமலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அப்படி பண்ணுங்கள். கட்டாயம் கிடையாது, செப்பல் ஷூஸ் போட்டு தான் ஓட்டணும்னு கட்டாயம் கிடையாது. பட் செப்பலை விட ஷூஸ் யூஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்கும், கொஞ்சம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லதுன்றது என்னோடய கருத்து. இன்னொரு விஷயம், ஓவர் ஸ்பீடு போக தோணாது. நீங்கள் வந்து செப்பல் அதை விட ஷூஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு கவனம் இருக்கும். இப்போ நார்மல் காலில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஓங்கி அது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க, அது வந்து ஷூஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு நார்மலாக ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அடுத்து சம்பத்தும் வீரராகவன் ரெண்டு பேரும் எனக்கு நர்வஸாக இருக்குது, என்னால் வந்து எப்படி ஓட்ட முடியும்னு தெரியல, 10 வருஷம் ஆச்சு லைசன்ஸ் எடுத்துன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட கையும் உங்களோட பழக்க வழக்கங்களையும் மாற்ற முடியும். உங்களுக்கு சின்ன உதாரணம்னா, இப்போது சென்னை இந்த மாதிரி பெங்களூர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஓடுது பார்த்தீங்களா, ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் வச்சு என்ன ஃபாஸ்ட்டாக மெட்ரோ கம்பார்ட்மெண்ட் போகுது, அதெல்லாம் யார் இயக்குறான்னு நினைக்கிறீங்க? அவங்களோட டிரைவர் சைடு எனக்காவது உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் பாருங்கள். ஒரு 25-24 வயசு இருக்கும் அந்த மெட்ரோ ட்ரெயினோட டிரைவர்ஸுக்கு, லேடிஸ். அது ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப திறமையாக அந்த டைமிங்கில் கொண்டு போகிறதும் வர்றதும் ரொம்ப ஸ்டைலிஷாக ஓட்டுறாங்க. இவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து ஒரு 24-25 வயசு பொண்ணு ரொம்ப டேலண்டானா, ரொம்ப அருமையாக, ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அது. அவங்க போகும்போது நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இதை வந்து நீங்கள் எடுத்து வாட்ச் பண்ணுங்கள். முடியும்னு நினச்சா எல்லாராலையும் எல்லாமே முடியும், முடியாதுன்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் இது பண்ண முடியாது. அடுத்து ஏஞ்சல் நெட்டுன்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. செகண்ட் ஹேண்ட் கார் என்ன கார் வாங்கலான்னு கேட்டிருக்கிறாரு. நிறைய கார் அவர் லிஸ்ட் கொடுத்துருக்குறாரு, அதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது மாருதி எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்தபடியாக சாண்ட்ரோ எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா கார் லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் வேணாம். அதை விட முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த கார் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு சாண்ட்ரோ அடிக்கடி பார்ப்பீங்க இல்லையா, அதெல்லாம் யார்கிட்ட நான் வாங்கினேன்னா செகண்ட் ஹேண்டு தான். அது நான் வாங்கினது ஒரு டாக்டர்கிட்ட இருந்து. அப்புறம் வந்து வேறு ஒரு கார் வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜர் அவர்கிட்ட இருந்து. ஸோ என்னென்னா, ஆர்சி புக் பார்க்குறோம், அதில் வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்தர்கிட்டே இருக்குது, அது வந்து யார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த காரோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். முக்கியமாக அந்த ட்ரூ வேல்யூ இந்த மாதிரி வண்டிகள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு இதில் போய் எடுக்கும்போது அதோடய இது இருக்காது. ரெண்டாவது, மீட்ரு கிலோமீட்டர் எல்லாமே எலக்ட்ரிக்கல் மீட்டராக இருந்தாலும் 1500 கொடுத்தா எலக்ட்ரிக்கல் மீட்டரை கூட மாற்றி அவங்களுக்கு தேவையான 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு அவங்க மாற்றி 25,000 ஆக்க முடியும். அதுக்கெலாம் ஷாப்ஸ் வந்தாச்சு. டிஜிட்டல் மீட்ரு அதனால் கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வந்தாச்சு இன்றைக்கி. அதுக்குன்னே ஷாப்ஸ் இருக்குது, அதுக்குன்னே சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு தான் நிறைய கடைகள் திறக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்ச ஆள்கிட்ட வாங்குங்க, சாண்ட்ரோவும் ஷிஃப்ட்டும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 4 பேருக்கு ஆன்சர் சொல்லியிருக்கிறோம், அடுத்ததுக்கு நாளைக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.